வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆபரேஷன் மாஸ்டர் ரோல்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்க பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் மாஸ்டர் ரோல்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அது எங்கெங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த ஆபரேஷன் மாஸ்டர் ரோல்ல ஒரு டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்க பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ வந்து கணினி tech.com பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டிங் கணினி tech.com வந்து ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு. சைல்டு டொமைன், இது வந்து ஒரு டொமைன் ட்ரீ, சரிங்களா? இப்போ வந்து இந்த இதுதான் வந்து ரூட் டொமைன், சரிங்களா? கணினி tech.com இருக்கல ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் தான் உங்களுக்கு ரூட் டொமைன். இதுல தான் உங்களுக்கு அஞ்சு ரோலும் ரன் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ரூட் டொமைன்னா, இது வந்து ரொம்ப ஓல்டு கம்ப்யூட்டரா இருக்கும். ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடுற ரூட் டொமைன் கண்ட்ரோலர் தான் உங்களுக்கு ஓல்டு கம்ப்யூட்டரா இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இருக்கிற டிஃபால்ட் ரோலை இந்த ஓல்டு ரூட் டொமைனை நம்ம எடுத்துட்டு புதுசா ஒரு ஹை எண்டு சர்வரை வந்து நம்ம டொமைன் ரூட் டொமைனா மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற அஞ்சு ரோலையும் பக்கத்துல இருக்க பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து இதுக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஓகேங்களா? அஞ்சு ரோலும் வந்து இங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இந்த இதை வந்து டிசி ப்ரோமோ போட்டு நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா புதுசா ஹை எண்ட் சர்வரை வந்து இதுல சர்வர் ஓஎஸ் போட்டுட்டு இதுல ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இதோட அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலா போட்டு அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் போட்டவொடனே நமக்கு இந்த உள்ள ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் எல்லாமே சேமா இங்க வந்து ரிப்ளிகேட் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், இந்த அஞ்சு ரோலையும் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் இங்க வந்து ஹை எண்ட் சர்வருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து நம்ம பண்றோம், ரோலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா டொமைன் நேமிங் மாஸ்டர் அண்ட் ஸ்கீமா மாஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூட் டொமைன்ல மட்டும்தான் ரன் ஆகும், சரிங்களா? ஸோ இதுல இருந்து அப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் வந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லோவா தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஒர்க் வந்து அவ்வளோ கிடையாது. எப்போவாதான் டொமைன் நேம் வந்து நம்ம அதுக்கு கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி ஸ்கீமா மாஸ்டர்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும், நமக்கு ஸ்லோவா தான் இருக்கும், ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் மற்றபடி பாத்தீங்கன்னா ரீட் மாஸ்டரோலும் பிடிசி எமுலேட்டரும் பாத்தீங்கன்னா பிடிசி எமுலேட்டர் வந்து பிடிசி எமுலேட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் அண்ட் ரீட் மாஸ்டர் ரோல், இந்த மூணுமே வந்து இருக்கிற மூணு டொமைன் எல்லா ஏதாவது ஒரு டொமைன் கண்ட்ரோல்ல ரன் ஆகும், சரிங்களா? ஏதாவது ஒரு டொமைன் கண்ட்ரோல்ல ரன் ஆகும். ஸோ அதனால எந்த கம்ப்யூட்டர்ல வந்து எந்த டொமைன்ல வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கோ அந்த டொமைன்ல வந்து ரீட் மாஸ்டர் ரோலையும் பிடிசி எமுலேட்டரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் ரோல வந்து ரீட் மாஸ்டர் ரோலும் பிடிசி எமுலேட்டரிக்குள்ளேயும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சிங்கிள் டொமைன்ல இருக்கிறது வந்து அவ்வளவு ஒர்க் இருக்காது. மல்டி டொமைன் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா மல்டி டொமைன் லெவலில் நம்ம மாதிரி சைல்ட் டொமைன் இந்த மாதிரி ட்ரீ டொமைன்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து நம்ம இந்த மூணு ரோலையும் இதில் இது பண்ணிடலாம், ஒரு டொமைன் கண்ட்ரோலரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போது இந்த அஞ்சு ரோலையும் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறோம், அந்த ஐஎன் சர்வரில் வந்து சர்வர் ஓஎஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆக்டிவ் டைரக்டரியா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த ரோல் எல்லாத்தையும் நம்ம புது நியூ சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், சரிங்களா? அப்போ இதை வந்து டிசி ப்ரோமோ ஓல்டு சர்வரில் டிசி ப்ரோமோ போட்டு ரிமூவ் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம், சரிங்களா? அப்போ வந்து இந்த ரோல்ஸ்லாம் வந்து எப்படி எந்தெந்த இடத்துல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வரில் போயிட்டு எப்படி வியூ பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு இப்போ டொமைன் கிரோனமிங் மாஸ்டர் ஸ்கீமா மாஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைனோட ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோலில் வந்து ரீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் ரோல் பிடி சிமுலேட்டர் இதெல்லாம் வந்து ஒரு சர்வரில் எப்படி ரன் ஆகுது, அது எங்கெங்கே ரன் ஆகுது, அது எப்படி வியூ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சர்வரில் பார்க்கலாம், ஓகே? இப்போ ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோல் எங்கெங்கே ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்வரில் போய் வியூ பண்ணி பார்க்கலாம், எப்படி வியூ பண்ணி பாரு சொல்லிட்டு, சரிங்களா? நான் வந்து பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் எடுத்திருக்கேன், ஓகே? ஸோ இதோட சர்வர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு டூல்ஸில் போகலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போகலாம், ஓகே? ஸோ இதில் போயிட்டு இது என்ன டொமைன் பார்த்தீங்கன்னா kaninitech.local, சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மாஸ்டர்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ரீட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டு பிடிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டொமைன் வைட் ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோல் இந்த மூணும் தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போடுற டொமைன் கண்ட்ரோலரில்
ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோலும் இருக்கும், ஃபாரஸ்ட் ரைடு ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோலும் இருக்கும், சரிங்களா. இது மூணு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் மாஸ்டர், டொமைன் வைடு ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோல். ரீடிங்னு பார்த்தீங்கன்னா பிடிசி 01 உங்களுக்கு ரன் ஆகுது. அதே மாதிரி பிடிசி எமுலேட்டர் வந்து அதுவும் வந்து எதில் ரன்னாகுன்னு பார்த்தீங்கன்னா பிடிசி 1 தான் ரன் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிடிசி 1 தான் ரன் ஆகுது, சரிங்களா. ஓகே, இது வந்து நம்ம இப்போ செகண்ட் டொமைன் கண்ட்ரோலரில் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகிருக்கும். ஸோ அதனால அதுக்குள்ளது, சரிங்களா. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு இது மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ஃபாரஸ்ட் ரோல் டொமைன் ரோல் எங்கே ரன் ஆகுது பார்க்கணுன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அண்ட் ட்ரஸ்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு நினிடெக் இதில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி இது இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் மாஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இதில் வந்து டொமைன் நேமிங் ஆப்ரேஷன் மாஸ்டர் இதில் வந்து ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்சி பிடிசி 1 இதில் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா மேனேஜ்மெண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்கீமா மாஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணோம், கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம எப்படி அந்த ரூல்ஸ்லாம் வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அதை அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ அதோட சர்வர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஹோஸ்ட் நேம் அடித்தாலே உங்களுக்கு இதில் தெரியும், ஹோஸ்ட் நேம். ஓகே, ஸோ ஹோஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CHADC1, சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா NTDS உட்டில்னு ஒரு கமாண்ட் இருக்குது, NTDS உட்டில் ரோல்ஸு அப்புறம் கனெக்ஷன்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா கனெக்டட், சாரி ரெண்டு சர்வர்லையும் கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு சர்வர்லையும் உங்களுக்கு ரோல்ஸ் பார்க்க முடியும். ஸோ கனெக்டட் டு சர்வர் CHADC01 ஓகே. ஸோ ஓகே, கனெக்ட் டு கனெக்டட் கிடையாது, கனெக்ட் டு சர்வர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வர்லேருந்து குயிட் பண்ணி வெளியே வரலாம். அதுக்கப்புறமா எஃப்எஸ்எம்ஓ மெயின்டெனன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து செலக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எஸ் செலக்ட் ஆப்ரேஷன் டார்கெட்டு, அப்புறம் வந்து லிஸ்ட் ரோல்ஸ் ஃபார் கனெக்டட் சர்வர். ஓகே, செலக்ட் ஆப்ரேஷன் லிஸ்ட் ரோல்ஸ் ஃபார் கனெக்டட் சர்வர். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் எல்லா ரோலும் உங்களுக்கு காட்டுது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நோஸ் அபவுட் 5 ரோல்ஸு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமா மாஸ்டர், அது இதில் பார்த்தீங்கன்னா PDC 01 ரன் ஆகுது. அதே மாதிரி நேமிங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா CHC PDC 01 ரன் ஆகுது. அதே மாதிரி PDC பார்த்தீங்கன்னா எது ரன் ஆகுது, CHPDC01 ரன் ஆகுது. அதே மாதிரி ரிட் மாஸ்டர் ரோலும் PDC01 தான் ரன் ஆகுது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் ரோலும் CHPDC01 தான் ரன் ஆகுது. எல்லாமே வந்து உங்களுக்கு ரூட் டொமைனில் தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது, சரிங்களா. ஸோ இதை குயிக் போட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கமாண்ட் உங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கஷ்டமாகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கமாண்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா கமாண்டும் தெரிஞ்சிக்க தான் இது பண்ணுறேன். இன்னொன்று வந்து நெட்டு டம், இதுதான் வந்து ஈஸியான கமாண்ட் உங்களுக்கு. நெட்டு டம் கொரி எஃப்எஸ்எம்ஓன்னு போட்டிங்கன்னா இந்த ரோல்ஸ் எங்கெங்கே ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ வந்து நெட்டு டம் கொரி எஃப்எஸ்எம்ஓன்னு போட்டோடனே உங்களுக்கு பாருங்கள் ஸ்கீமா மாஸ்டர் டொமைன் நேமிங் மாஸ்டர் PDC ரிட் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மூணு எல்லாமே இதில் ரன் ஆகுது. CHPDC01 உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கமாண்ட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா DC டயாக் / டெஸ்ட் : நோஸ் ஆஃப் ரோல் ஹோல்டர் /V. ஸோ உங்களுக்கு நிறையா இது வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ஆஃப் நோஸ் ஆஃப் ரோல்டர்ஸில் ஸ்கீமா மாஸ்டர் CHPDC01. ஸோ அது மாதிரி எல்லா ரோலும் உங்களுக்கு எதில் ரன் ஆகிட்டு இருக்கு, PDC01 தான் உங்களுக்கு ரன் ஆகுது, சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு மூணு விதமான கமாண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியான கமாண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கமாண்ட், நெட்டு டாமு, என்ன கமாண்டு, நெட்டு டாம்
query konja time aagum ana ungalku result vandrum okay so matha rendu konja difficult ah irana command so idu vandu ungalku easy ana command seringla so appo ella namak idu nu varumbodhu ella command therinjikkanukaga na command idu panna so idla pathinga ipo ungalku ella role enna endha edathila run aa ellame ungalku pdc 0 la da run aagudhu okay ओके नम ऑपरेशन मास्टर सर्वर्स एपी ट्रांसफर पड़ा पी पाक सर इन वो अडीनल डोमेन कंट्रोलर एरीला सो ओस नेम ये पाती चेक पड़ना इत व नम नाम कोरी पातर सो इन ओस नेम पांग नेम ओके सो एडी अडीनल डोमेन कंट्रोलर सर सो इन पड़पर अब ऑपरेशन मास्टर रोल वो नम पड़पर ऑपरेशन पीडीसी वन ऑपरेशन मास्टर रोल वो नम पड़पर ट्रांसफर पड़पर सर ओके एक्टिव डायरेक्टरी यूजर्स एंड कंप्यूटर्स नाम पड़ो ऑपरेशन मास्टर क्लिक पड़ रहा सो पाती रीड वो पीडीसी रन आदि पीडीसी रोल वो पीडीसी जीरो रन इंफ्रास्ट्रक्चर पीडीसी जीरो रन सर इंब पड़पर पीडीसी रीड मास्टर रोल वो पीडीसी जीरो अडीनल प्राइमरी डोमेन कंट्रोल अडीनल डोमेन कंट्रोल को मतपर पीडीसी जीरो CH ADC 0 வந்து சேஞ்ச் பண்ண போறோம் சரிங்களா சோ அப்ப வந்து ரெட் இது வந்து கிளிக் பண்ணிட்டு தி சேஞ்ச் கொடுத்தீங்கனா கீழ இருக்கு என்ன இருக்கு CH ADC 0 வந்து சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா சோ செக் பண்றோம் சேஞ்ச் கொடுத்தீங்கனா எஸ் னு கொடுத்தீங்கனா என்ன ஆகும் உங்களுக்கு தி ஆபரேஷன் மாஸ்டர் ரோல் சக்சஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்டு சரிங்களா ஓகே கொடுத்துறோம் க்ளோஸ் இப்போ போயிடு ஆபரேஷன் மாஸ்டர் ரோல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு ADC 0 உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனா PDC எமுலேட்டர் PDC ல தான் ரன் ஆகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் ரோலும் PDC 0 ல தான் ரன் ஆகுது சரிங்களா சோ ரிட் மட்டும் தான் நம்ம PDC ல இருந்து அடிஷனல் டொமைன்களை சேஞ்ச் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம DC 1 ல போய்ட்டு அதுல இருந்து எப்படி சேஞ்ச் பண்றதுங்க பத்தி பார்க்கலாம் ஓகே இப்போ இதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஆனா நம்ம DC 1 ல போய்ட்டு எப்படி வந்து நம்ம DC அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலுக்கு சேஞ்ச் பண்றது பத்தி பார்க்கலாம் ஓகே சோ இப்போ என்ன பண்றோம் பிரைமரி டொமைன் கண்ட்ரோலுக்கு போறோம் அதே மாதிரி டூல்ஸ்ல போயிடு அடிஷனல் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் போறோம் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல போயிடு கனினி டெக் சோ இதல போயிடு நீங்க ஹோஸ்ட் நேம் செக் பண்ணனும்னா ரன்ல சாரி இத போயிடு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிடு ஹோஸ்ட் நேம் கொடுங்க சோ நம்ம இப்போ எந்த டிவில ஹோஸ்ட் நேம்ல இருக்குங்க உங்களுக்கு தெரியும் ஓகே சோ PDC 1 ல இருந்தோம் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல்ல இருந்தோம் இப்போ வந்து பிரைமரி டொமைன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கோம் சோ இதுல இருந்துட்டு எப்படி ரெட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ நம்ம 1 பை 1 சேஞ்ச் பண்ணால இதுல வந்து இதுல இருந்துட்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது பத்தி பார்க்கலாம் இப்போ பிரைமரி டொமைன் கண்ட்ரோல் போறோம் ஆபரேஷன் மாஸ்டர் போர்டல் போறோம் சரிங்களா சோ இதுல வந்து ரெட் வந்து चेंज पड़िया सर पीडीसी सो इत पाती रेमें वर डोमेन कंट्रोल सर अब नाम पड़ मुड़ा चेंज पड़ मुड़ा सर चेंज कुछ एरर वो सर सो अभी पड़ेद अब पाक क्लोज पड़ी सो इतट क्लिक पड़ूंग चेंज डोमेन कंट्रोल पाती क्लिक पड़ूंग एडीसी सेलेक्ट पड़े ओके सो इप्पो नम्म एन्ना पण्णिरुक्कोम्ना पीडीसी ला दा इरुक्कोम आना पीडीसी ला इरुंदिट्टे नम्म एन्ना पण्णिरुक्कोम्ना सेकंड अडिशनल डोमेन कंट्रोलरुक्कु नम्म वंदु चेंज पण्णिट्टोम सरिंगला सो इप्पो पोयिट्टु ऑपरेशन मास्टर पोयिट्टु सेलेक्ट पण्णुंग सो इप्पो पोयिट्टु नींग पीडीसी सेलेक्ट पण्णींगना उंगलुक्कु इन्नो पीडीसी ला इरुंदु एडीसी 01 कीळ वंदुट्टा सो इदुक्कु मुन्नाडि उंगलुक्कु इल्ल इप्पो वंदु अद चेंज पण्णोने अप्पो सेकंड ला इरुंदु नम्म इंग इरुंदिट्टे PDC லிருந்து அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் போய்ட்டு அங்க இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிரலாம் சரிங்களா இப்ப PDC போய்ட்டு சேஞ்ச் னு கொடுங்க ஓகே சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் டொமைன் வைட் ஆபரேஷன் மாஸ்டர் ரோல தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம்
சரிங்களா. அதை ரெண்டே ரெண்டு ரோல் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரிட்டும் பிடிசி எமுலேட்டரையும் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட் மாஸ்டர் ரோல்லையும் பண்ணணும் சரிங்களா. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஃபாரஸ்ட் ரைட் மாஸ்டர் ரோலுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோல் சாரி ஆக்டிவ் ரைட்டில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் டொமைன் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் மாஸ்டர் நீங்கள் டொமைன் ட்ரஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் மாஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு இதாக இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிசிலேருந்து இதுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸ்கிம்மா மாஸ்டர் உங்களுக்கு எப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுக்கணும்னா அது என்ன பண்ணணும், ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கீமா மேனேஜ்மெண்ட் SCHMMGMT.DLL. ஸோ இதில் போயிட்டு இது பண்ணிட்டோம், அப்புறம் ரன்னில் போயிட்டு எம்எம்சி எம்எம்சி கொடுத்துட்டு ஓகே ஆட் ரிமூவ் ஸ்னாப்பின் அதில் ஆக்டிவ் டைரக்டரி ஸ்கீமா ஆட் பண்ணுறோம், ஓகே கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துருச்சா. ஸோ இதில் போயிட்டு இப்போ ஆப்ரேஷன் மாஸ்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிசிலேருந்து நீங்கள் சேஞ்சின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுலேயே உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், சேஞ்ச் கொடுத்தா உங்களுக்கு வராது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணோம், நம்ம இதில் போயிட்டு சேஞ்ச் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர், ஸோ பிடிசிலேருந்து ஏடிசி ஒன்றுக்கு போகிறோம் கொடுங்க. ஸோ இப்போ போயிட்டு ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிசிலேருந்து ஏடிசி ஒன்றுக்கு உங்களால் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா. ஸோ நான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டு அண்டு இன்ஃபிடிசி இது மட்டும் மாற்றிருப்போம். இப்போ நெட்டு டோம் நீங்கள் போட்டிங்கன்னா நெட்டு டோம் கொரி எஃப்எஸ்எம்ஓ போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ரோல்ஸ் மாறி இருக்குன்னு உங்களுக்கு வரும். ரிட்டும் பிடிசியும் மட்டும் நம்ம ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோல் வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்ற மூணு ரோலும் வந்து உங்களுக்கு இன்னும் பிடிசியில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டு அண்ட் பிடிசி மட்டும்தான் நம்ம அடிஷ்னல் ஏடிசி டொமைன் கண்ட்ரோலுக்கு மாற்றிருக்கோம் சரிங்களா. மற்ற மூணு ரோலும் இன்னும் எதில் இருக்குது, பிடிசியில் தான் இருக்குது சரிங்களா. அதை இப்போ வந்து நம்ம எப்படி வந்து மாற்றுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ மாற்றணும் மாற்றிடலாம், ஆனால் நம்ம வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலரே ஃபெயிலியர் ஆகிட்டா எப்படி மாற்றணுங்கும்போது நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக என்ன பண்ணலான்னா மாற்றலாம். அது எப்படிங்கிறதுனால தான் இந்த மூணையும் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஜிஐ மோடில் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு டொமைன் கண்ட்ரோலேருந்து ரூட் டொமைன்லேருந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலருக்கு சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஜிஐ மோட்லேருந்து ரெட்டியும் பிடிசியும் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் ஆன்ல இருந்தால் மட்டும்தான், டொமைன் கண்ட்ரோலர் எல்லாமே ஆன்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ இதையா இதுவும் ஆன்ல இருக்கணும், அதே மாதிரி இதுவும் ஆன்ல இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஆன்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம இந்த டொமைன் ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போது அது ஃபெயிலியர் ஆனால் அந்த டொமைன் ப்ரைம் ரூட் டொமைன் கண்ட்ரோலர் நமக்கு ஃபெயிலியர் ஆகினா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், வந்து சீஸ் பண்ணலாம் சரிங்களா. அப்போ வந்து ஒரு ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர் ரூட் டொமைன் கண்ட்ரோலர் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ரோலையும் வந்து இமீடியட்டாக வந்து சீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் டொமைன் கண்ட்ரோலர் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிடிசி எமுலேட்டர் வந்து இம்மிடியட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் சீஸ் பண்ணிடணும். ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ வந்து நமக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு யூசர் வந்து லாகின் பண்ண முடியாமல் போயிடும் சரிங்களா. ஸோ அதனால் இம்மிடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், பிடிசி எமுலேட்டரை வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலுக்கு சீஸ் பண்ணிடணும் சரிங்களா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் இது வந்து ரோல் பேக் அலௌட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பிடிசி எமுலேட்டரை வந்து நீங்கள் ரூட் டொமைன்லேருந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலில் வந்து பேக்கப் டொமைன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் சீஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா. இது ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால உங்களுக்கு டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ரூட் டொமைன் கண்ட்ரோலர் நமக்கு வந்து ஹார்ட்வேர்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், திருப்பியும் பிடிசி எமுலேட்டர் ரோலாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதாவது ரோல் பேக் வந்து அலௌடா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டரோடும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபெயிலியர் ஆனால் இமீடியட்டாக உங்களுக்கு நீங்கள் இங்கே சீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹார்ட்வேரை சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் அத்தனை ரூ மற்ற மூணு ரோலையும் உங்களால், அதாவது ரிட் மாஸ்டர், ஸ்கீமா மாஸ்டர், டொமினிங் மாஸ்டர், இந்த மூணையும் வந்து உங்களால் ரோல் பேக் பண்ண முடியாது, சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் ரோல் பேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியாது, ரோல் பேக்கு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரோல் பேக் வந்து நாட் அலவுடு, ரிட் மாஸ்டர், ஸ்கீமா மாஸ்டர், டொமினிங் மாஸ்டர் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு ரோல் பேக் வந்து நாட் அலவுடு, சரிங்களா? அப்போ வந்து பிடிசிஎம் மிலிட்டரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டரையும் நீங்கள் ரோல் பேக் வந்து அலவுடு, நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், திரும்பி வந்து ஆன் பை ஆர்டர் ஃபெயிலியர் நீங்கள் சரி பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ரோல் பேக் பண்ணிடலாம். ஆனால் ரிட் மாஸ்டர், ஸ்கீமா மாஸ்டர், டொமினிங் மாஸ்டர் உங்களால் பண்ண முடியாது. அதனால மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறக்கூடிய அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். சப்போஸ் முடியவே இல்லைனா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலருக்கு நம்ம வந்து எல்லாரோடையும் வந்து சீஸ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம், இதை வந்து எப்படி ரியல் டைமாக நம்ம எப்படி சீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பிடிசியை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஷட் டவுன் பண்ணிடுறோம். ஏன்னா சுத்தமாக உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஷட் டவுன் தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து ஷட் டவுன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ போயிட்டு இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு NTDS அதே கமெண்ட் தான், NTDS உட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும், ரோல்ஸு அப்புறம் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஏடிசி ஒன்று தான், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், கனெக்ட் டு சர்வர் TH அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர், சரிங்களா? ADC 01 இந்த ஒன்று மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை குயிக் பண்ணி வெளியே வந்துக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சீஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ வருதா, இதில் வந்து உங்களுக்கு வந்து சீஸ் பண்ணவும் முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நெட்டு டோம் கொரி FSMO, சரிங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நெட்டு டோம் கொரின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன ரோல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீமா மாஸ்டர் PDC 01 ரன் ஆகுது, அதே மாதிரி டொமைன் நேமிங் PDC 01 ரன் ஆகுது, அதே மாதிரி ரிட்டும் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டரும் உங்களுக்கு வந்து PDC-ல ரன் ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம PDC எமுலேட்டரியும் ரிட் மாஸ்டர் இதையும் வந்து நம்ம மாற்ற வேண்டாம், அது ஆல்ரெடி அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ நம்ம சீஸ் பண்ண வேண்டியது ஸ்கீமா மாஸ்டர், டொமைன் நேமிங் மாஸ்டர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்கீமா மாஸ்டர் சைஸ் பண்ணலாம். ஓகே, சைஸ் SE ஸ்கீமா மாஸ்டர். ஓகே, ஸ்கீமா மாஸ்டர். ஸோ உங்களுக்கு கேட்க, ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சர்வர் CHADS1 கேட்குது, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் ட்ரை பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணோம், முடியலன்னா உங்களுக்கு சீஸ் பண்ணிடும், சரிங்களா? டைம் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஸோ இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு சீஸ் ஆயிடுச்சு. வேணால் இப்போ இதில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அகெயின் நட்டு டோம் பொறி நம்ம பண்ணுவோம், FSMO போடுவோம். ஸோ ஸ்கீமா மாஸ்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நமக்கு டொமைன் நேமிங் மாஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கீமா மாஸ்டர் ADC அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலுக்கு மாறிடுச்சு. இன்னும் டொமைன் நேமிங் மாஸ்டர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம இன்னோட நட்டு டோம் கொரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமா மாஸ்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேஞ்ச் ஆகாமல் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, டொமைன் நேமிங் மாஸ்டர் இருக்கு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர், இந்த ரெண்டும் இன்னும் PDC 01 தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சீஸ் SE IZ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். ஓகே, இன்ஃப்ரா
structure master. Okay, enter பண்றோம். So choose பண்ணுமா கேக்கு yes னு கொடுப்போம். Okay, so இது உங்களுக்கு டைம் ஆகும் கொஞ்சம். இப்போ வந்து நமக்கு infrastructure master choose பண்ணிடுச்சு. So இப்போ போய் திரும்பி ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். CLS கொடுக்கலாம். Again netbomb query வந்து ரன் பண்ணலாம். So இப்போ பாத்தீங்கனா உங்களுக்கு infrastructure master உங்களுக்கு change ஆயிடுச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் என்ன இருக்கு, டொமைன் நேமிங் மாஸ்டர் இருக்கு, சரிங்களா? ஸோ அதான் நம்ம சீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், மேலே போனீங்கன்னா எப்படின்னு இருக்கும், சீஸ் நேமிங் மாஸ்டர். ஓகே, இதில் போயிட்டு நம்ம இது அப்பர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கமாண்ட் வரும். அதில் போயிட்டு இப்போ நேமிங் மாஸ்டர் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம், நேமிங் மாஸ்டர். ஓகே, ஸோ இதில் போயிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ இதான் ஃபைனல் ரோலு. ஸோ இதை நீங்கள் சீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலரை வந்து நம்ம ஆன் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஆன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இதை ஃபார்மட் பண்ணிவிட்டு அதில் திருப்பி உங்களுக்கு சர்வர் ஓஎஸை போட்டு நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரோல்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சர்வர் வந்து ஃபெயிலியர் ஆனால் வந்து எப்படி நம்ம சீஸ் பண்ணுறத பற்றியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபைனலாக போயிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நெட்டு டோம் குறி போட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டொமைன் நேம் மாஸ்டர் உங்களுக்கு சீஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சிஎல்எஸ் கொடுப்போம். ஸோ அகெயின் நெட்டு டோம் குறி எஃப்எஸ்எம் ரன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து எல்லா ரோலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் வந்து நம்ம அந்த சர்வரை வந்து ஆன் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த சர்வரை ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணிவிட்டு திருப்பி சர்வர் வைஸ் போட்டு நம்ம எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதில் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி ரோலெல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் இந்த செஷனில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோல்னா என்ன, ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோலில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ரேஷன் மாஸ்டர் ரோலில் வந்து எப்படி வந்து டிஃபால்ட்டாக எங்கெங்கே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை ஜிஐ மோடில் எப்படி நம்ம எங்கெங்கே ரெண்டாகனு பார்த்தோம். அதே மாதிரி ஜிஐ மோடில் எப்படி அந்த ரோலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாகவும் நம்ம அதை வந்து எப்படி வியூ பண்ணி பார்க்குறதும் பார்த்தோம். ஃபைனலாக வந்து ஒரு சர்வர் டோட்டலாக உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டா எப்படி வந்து அதை சீஸ் பண்ணுற அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலுக்கு மற்ற ரோலை வந்து எப்படி நம்ம சீஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ரேஷன் மாஸ்டர் பற்றி ஓரளவு நம்ம இந்த செஷனில் பார்த்துருக்கோம், சரிங்களா? நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.